படத்தை தவிர எந்த படத்தையும் நான் தியேட்டர்ல போய் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிக்காது. அவரோட படத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கு. சோ அதை வேற போய் பார்த்துக்கிட்டு சங்கட குஸ்காவா ஆயிடும்பா நமக்கு. சோ வாழை படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு மஸ்ட். நான் எல்லா படத்துக்கும் வந்துட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த படத்தை பத்தி நான் பேசுவேன். இந்த படத்தை போய் பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். நிக்கலா விமல் எப்படி நடிச்சிருந்தாங்க? அந்த கிராமத்துக்கு உண்டான டீச்சர் அதே அழகு. மேக்கப்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓவர் மேக்கப் கிடையாது, லிமிட்டட் எடிஷன். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நிக்கிலா விமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மலையாள படம் பண்ணாங்க, அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க. அண்ட் வெரி நைஸ் அந்த படத்துல அவங்க ரொம்ப சட்டில்லா நடிச்சிருப்பாங்க, அதனால எனக்கு அந்த படம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துல அவங்க கலையரசன் எப்படி நடிச்சிருந்தாரு? கலையரசன் மெட்ராஸ் படத்துல அன்புன்னு ஒரு கேரக்டர் பண்ணார் இல்லையா, அந்த கேரக்டர் எப்படி நம்ம எல்லாருக்கும் நடிச்சோ அதே மாதிரி இந்த கேரக்டரும் நிக்கும். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு பையன், கிராமத்துல இருக்கிற ஒரு அழகான காதல் கதை. கிராமத்துல இப்படிதான் லவ் பண்ணுவாங்களான்றத நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டர் கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குதான் மாரி செல்ஃப்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு திரைப்படம். மத்த படத்தங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த படம் பர்சனலாவே பிடிச்சிருக்கு. மாரி செல்வராஜ் உண்மை சம்பவம் சொல்லியிருந்தாரு, பாக்குறப்ப எப்படி இருந்தது? அதுதான், அது உண்மை சம்பவம்ன்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எதையுமே திணிக்கல. ஜாதியாகவும் சரி எதுவுமே அந்த ஜாதி காஸ்ட்டை பத்தி இந்த படத்துல பேசல. இந்த முதலாளின்ற ஒரு அந்த ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதை தான் காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதுலயே வந்துட்டு இவங்க இந்த காஸ்ட் அதெல்லாம் எதுவுமே காட்டல. ரொம்ப டீசெண்டா சட்டில்டா இதுக்கு இது போதுன்ற மாதிரி அழகா சட்டில்டா காமிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் எப்படி மியூசிக் பண்ணியிருந்தாரு? புரிச்சிட்டாரு. அவர் ஒப்பாரி சாங் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸ், போய் படத்தை போய் பாருங்க. அந்த சாங் ஏன் வருதுன்றது உங்க அப்ப தெரியும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சாங், நான் அடிக்டே ஆயிட்டேன் அந்த சாங். எனக்கு சந்தோஷ் நாராயணன்ல அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நம்மளை என்கேஜிங்காக தான் வச்சிருக்கு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஷார்ட் டிவிஷனாக இருக்கும், அவங்க இந்த ஃப்ரேமிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு.